ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு ஸ்பெஷலான லேடிஸ் டெய்லர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிசைனர் லேடிஸ் டெய்லர். ஸோ இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா புரசைவாக்கம் கார்டன் மதர்ஷா ட்ரெஸ் ஷாப் ஒன்று இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் வந்து இந்த ஷாப் வந்து இருக்கு. இந்த ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து 1500 ருபீஸ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் பேரையும் இந்த சென்னை டிசைனரோட இன்ஸ்டாகிராம் பேஜையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10% வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் பேரையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும், 10% ஆஃபர் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நிறைய சாம்பிள்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் யுவர்ஸ், இது வந்து சென்னை டிசைனர் லேடிஸ் டெய்லர் ஷாப்பு. இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புரசைவாக்கத்தில் கார்டன் மதர்ஷா, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப்பு. நம்ம ஷாப்பில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து நார்மல் ப்ளவுஸு, சுடிதாரு, மேக்ஸி, இந்த மாதிரி லேடிஸ் சம்மந்தமான A to Z எல்லாத்துலையுமே இங்கே ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். வீடியோ ஷாப்பில் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதை பார்த்து நல்ல ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து கடைக்கு விசிட் பண்ண கஸ்டமர் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு ஒரு நாளில் வேணும், 2 hoursல வேணும் இந்த மாதிரிலாம் கேட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருந்தீங்க. இப்போ அவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெடிமேட் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு ரெடியாகவே வச்சிருக்கோம். 1000ல இருந்து 1500 வரைக்கும் ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சென்னையில் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் அதோட ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ளவுஸை நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனியாக 550 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே அந்த ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்ருவோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற டிசைன்ஸை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதே டிசைனை உங்களுக்கு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சு விட்ருவேன். இந்தியாவிலேருந்து நீங்கள் எங்கேருந்து அந்த டிசைன்ஸ் வேணும்னு கேட்டாலும் கொரியர் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு அதுக்கு எந்த சார்ஜஸ் நாங்கள் பண்ண போகிறதில்ல, என்ன ப்ரைஸ் அதில் சொல்கிறோனோ அதே ப்ரைஸ் தான். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஷாப் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுலேருந்தும் உங்களுக்கு 10% நீங்கள் வாங்குற அந்த ப்ளவுஸ்லேருந்து 10% உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். ஸோ அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். 1400 ரூபாய்க்கு ஒரு பீஸ் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 140 வந்து லெஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜஸும் ஃப்ரீ தான். எந்தெந்த டிசைன் வேணுறதை வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் நான் காட்டுற ஃபுல் டிசைனும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ வாங்க நம்ம வந்து கலெக்ஷன் பார்க்கலாம். 1000 ருபீஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு டிசைன் சொன்னேன் இல்லையா, அதோட டிசைன் தான் இது. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் தான். ஃபுல்லாக பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லாம் இல்லை, பீட் வந்து 4 லைன்ஸில் கொடுத்துருப்போம். இதுக்குள்ளே வந்து பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து அவுட்லைன் எல்லாமே பீட்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பீஸ் தான் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ். இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்லேயும் வந்து பேக்கில் இருக்க டிசைன்ஸை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்போம். துணி குவாலிட்டி நீங்கள் 1000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப லோக்கலாலாம் கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் இல்லை. துணி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் காட்டன் துணி தான் இது. கடையில் போய் வாங்கணும்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் இருக்கும். இது அதோட ஸ்லீவ், இது ஸ்லீவில் பாருங்கள். ஸ்லீவ் இந்த இது போட்டிங்கன்னாவே அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு தான் செஞ்சுருப்போம். உள்ள டைமண்டில் ஜரி செக்கெட் போட்டிருப்போம். ஸோ இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் வேணும். இந்த பீஸ் வேணுன்றவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா இந்த பீஸ் அப்படியே கொரியர் பண்ணிடுவோம். ஸோ இதில் நிறைய கலர்ஸில் கூட இருக்கும் இந்த பீஸ்லாம். இது வந்து பார்க்குறது எல்லோ கலரு. ஸோ உங்களுக்கு வேறு வேறு கலர்ஸில் வேணும்னாலும் இருக்கும். இதுவும் 1100 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீட் ஒர்க் தான். உள்ள அந்த பீடு அந்த போலக் பீட் வச்சு செஞ்சுருப்போம். ஒர்க்கோட ஃபினிஷிங், ஒர்க்கோட் நீட்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பூட்டாஸ் போட்டு ஒர்க் எல்லாமே நீட்னஸாக இருக்கும். இது வந்து உள்ளேயும் வந்து அந்த குண்டன் ஸ்டோன் வச்சு செஞ்சுருப்போம் ரவுண்டுக்குள்ள. இது வந்து பேக் சைடு இப்போ பார்க்குறது. இது வந்து ஒன் சைட் ஃப்ரண்ட். இது கையிலையும் வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பீட் ஒர்க் இருக்கும். கீழே அந்த கை ஃபுல்லாகவே அந்த எல்போ ஸ்லீவ்னாலும் போட்டுக்கலாம், ஷார்ட் ஸ்லீவ் வேணும் மாதிரினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே யூஸ் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது எல்போ ஸ்லீவாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கையில் ஃபுல்லாகவே கை ஃபுல்லாக அந்த பூட்டாஸ் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 தான். இதை ஸ்டிச்சிங் பண்ணி நீங்களே தாங்கன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 550 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சிங் வேண்டாம், நான் என்னோட டெய்லர்ட்ட ஸ்டிச் பண்ணிக்கிறேன், இல்லை நானே கூட ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு வேணும் அப்படின்னா 1000 பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 1400 இந்த ப்ளவுஸு. 1400 உங்களுக்கு ஹெவி ப்ளவுஸ் ஒன்று பண்ணி தரேன்னு சொல்லி. ஸோ அதோட டிசைன்ஸ் வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா
கேரட் கிரீன்ல இருக்கும். ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து குந்தன் கிரீன் கலர் ஸ்டோன், அதை சுத்தி வரது எல்லாமே பீடு கோல்டன் கலர்ல. இந்த ஒர்க் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் கிராண்டா இருக்கும். இது ஃப்ரண்ட்லயும் பேக்ல என்ன ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதே ஒர்க் ஃப்ரண்ட் சைடும் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃப்ரண்ட்ல கம்மியா ஒர்க் பண்ணி கொடுக்கறது அப்படிலாம் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்லயும் பேக் என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுல ஃப்ரண்ட்லயும் இருக்கும். குட்டி குட்டி டாட்ஸ்ல கூட நம்ம அவ்வளவு வேலை செஞ்சிருப்போம். இதை கூட பாருங்க, இதோட கை பாத்தீங்கன்னா ஒன்றும் சூப்பரா இருக்கும். கை இது வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். இந்த ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். இது வந்து ஸ்டிச்சிங் சார்ஜோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000ல முடிஞ்சிடும். இல்ல ஸ்டிச்சிங் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1400 எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுவும் வந்து 1400 தான். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வந்து ஒர்க் பண்ணிருப்போம். இது எல்லாமே குந்தன் ஸ்டோன் வச்சு செஞ்சிருப்போம். செல்ஃப் அண்ட் கோல்டு கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருப்போம். கை வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். இது பேக்ல போட்ட அதே ஒர்க் ஃப்ரண்ட்லயும் இருக்கும். கை வந்து பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு. கையில ஃபுல்லாவே அந்த செல்ஃப் அண்ட் கோல்டு பிங்க் ஸ்டோன் வச்சு செஞ்சிருப்போம். இது 1400 வரும். இது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி டிசைன். இப்போ இந்த கொடி டிசைன் வந்து லாஸ்ட் டைம் நான் பண்ண பீஸ் எல்லாமே வித்துருச்சு. ஒரு பீஸ் கூட என்ட்ட இல்லை கொடி டிசைன்ல. ஸோ அதனால இது நான் திருப்பி நிறைய டிசைன் கலர் எல்லா கலர்லையுமே இந்த டிசைன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1400 தான். இதுவும் 1400 தான். இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ். இது ஸோ இதுல வந்து கிரீன் அண்ட் கோல்டு காம்பினேஷன் தான். நீங்க எந்த சாரிக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே உங்க மேரேஜ் பிளவுஸ் வீணா போயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதை கூட மேட்ச் பண்ணி எங்ககிட்ட அந்த சாரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஒரு பிளவுஸ் நீங்க எடுத்து அந்த சாரி மறுபடியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கை ஃபுல்லாவே ஒர்க் இருக்கும். எங்கேயுமே கேப் இருக்காது. செக்குடு ஒர்க் இது ஃபுல்லாவே ஒர்க். கோல்டன் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல இது செஞ்சிருப்போம். இதோட பேக் பாருங்க ஃபுல் குந்தன் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுத்தி ஃபுல்லாவே அவுட்லைன் பீட்ஸ் கொடுத்துருப்போம். இதோட பிரைஸ் வந்து 1400 வரும். ஃப்ரண்ட் நெக் இது. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பாடல் கிரீன். அதிகமா இப்ப நான் போடுற பிரைஸ் பீசஸ் விற்கிறது பாத்தீங்கன்னா பாடல் கிரீன், பிங்க், மெரூனு, ரெட். இந்த பீஸ் எல்லாம் நான் எடுத்து வந்து வச்சாவே ஒரு 3 டேஸ்லயே பாதி பீஸ் காலி ஆயிடும். இது வந்து ஸ்லீவ் இது. ஃபர்ஸ்ட் இதோட கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் கலர். என்ன காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம்னா கோல்டன் அண்ட் ஆஃப் ஒயிட்ல செஞ்சிருக்கும். ஆஃப் ஒயிட் பால்ஸ் வச்சு கோல்டன் பால்ஸ் வச்சும் செஞ்சிருக்கும். ஸோ இதோட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் இது. இது ஸ்லீவ் வந்து மேலே வரைக்கும் வரும். ஒர்க் ஃபுல்லா இந்த ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது எல்லாமே டாட்ஸ் வரும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1100 தான். இதோட பேக் இது. பேக்லயே வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்டெயின் ஸ்டோன் வச்சு செஞ்சிருப்போம். கோல்டன் பீஸ் அந்த கோதுமை பீடு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீடு தான். இதுக்குள்ளேயும் அதே ஸ்டைல தான் வச்சிருக்கோம். ரெகுலரா இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்சு செய்வோம். ஆனால் நம்ம இந்த தடவை ஸ்டோன் இல்லை, அந்த கோதுமை பீடுன்னு சொல்ற இதே வந்து வச்சு நடுவில் அதை சுற்றி ஃபுல்லாக அவுட்லைன் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 தான். இப்போ யாருக்கு வேணுமோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா உடனே நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கலாம். இதுவும் எல்போ ஸ்லீவு, மெரூன் கலர். இது ரெட் அண்ட் மெரூன் வச்சு கோல்டன் அண்ட் மெரூன் ஸ்டோனில் வச்சு செஞ்சுருப்போம். கை ஃபுல்லாகவே இது ஃபுல் ஒர்க் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸும் உங்களுக்கு வந்து 1400 தான் வரும். ஸ்லீவ் வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். ஸ்லீவில் கோல்டன் பீட்ஸு, ஸ்டோனு, குந்தன் ஸ்டோனு, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு, ஜெரி அண்டு சில்க் த்ரெட் வச்சு செஞ்சுருப்போம் ஃபுல்லாகவே. பேக்கும் அதே ஸ்டைலில் தான் பண்ணியிருப்போம். அந்த குந்தன் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாகவே ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துருப்போம். இந்த போட்டாஸில் போகிறதுல கூட ஸ்டோன் ஒட்டி ரெட் கலரில் ஸ்டோனு, கோல்டன் கலர் ஸ்டோனு, அது சுற்றி வரது எல்லாமே ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துருப்போம். 1400. ஃப்ரண்ட்டும் அதே ஒர்க் தான். பேக்கில் என்ன ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஒர்க். இது அந்த மெட்டல் ஒர்க் சொல்லுவாங்க இல்லையா, பீட்ஸ் சுகர் பீட்ஸில் வச்சு செய்கிறது, ஸோ அந்த டிசைன் தான் இது. கை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சஸில் ஃபுல்லாகவே அந்த ஒர்க் இருக்கும். அதுக்கு மேலேயும் அந்த குட்டி சுகர் பீட்ஸ் வச்சு அந்த பூட்டாஸ் எல்லாமே அந்த சுகர் பீட்ஸில் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வரும். ஸோ இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும் போது தான் இதோட ஒரிஜினல் லுக் உங்களுக்கு தெரியும். இது நம்ம துணியாக மெட்டீரியலாக பார்க்கும் போது இது எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு நமக்கு தெரியறதை விட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஃபுல் கிராண்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ. இது பேக் பாருங்கள், அதே ஸ்லீவில் எந்த அளவுக்கு நம்ம அந்த வித்து கொடுத்தோமோ அதே வித்தில் பேக்லேயும் கொடுத்துருப்போம் ஃபுல்லாகவே. இது இந்த டிசைன்ஸ் வந்து இப்போ நல்லா மூவிங் போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் நிறையா இது லைக் பண்ணுறாங்க இந்த டிசைனை. பேக்லேயும் அந்த பூட்டாஸ், அந்த சுகர் பீட்ஸ் வச்சுக்கிற பூட்டாஸ் ஃபுல்லாகவே இருக்கும் பேக் ஃபுல்லாகவே. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட் சைடு. இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த டாட்ஸும் வந்து பேக்கில் போட்டாதே டாட்ஸ் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. ஸோ இங்கே என்ன வித்து போட்டமோ அதே வித்து இங்கே இருக்கு. அது வந்து ஒயிட் கிறிஸ்டல், அது ஜார்க்கண்ட் கிறிஸ்டல். அது இதோட கலர் வந்து வைலட் கலரு. அந்த பீடு வச்சுட்டு ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு அண்ட் ஜெரி அவுட்லைன் ஃபுல்லாகவே செஞ்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 தான் வரும். ஸோ இது ஒர்க்கும் நல்லா நீட்னஸாகவும் நல்லா கொஞ்சம் கிராண்ட்னஸாகவும் போடலாம். இது இதோட பேக், இது பேக் சைடு. பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் தான் த்ரெட் ஒர்க்கு அண்ட் அந்த கோல்டன் ஸ்டெயின் ஸ்டோனு அந்த அதே பீடு. ஐ ஷேப் மாதிரி ஒரு பீட் இருக்கும், அதே பீடில் தான் இருக்கும். இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் கோல்டன் கலர் ஸ்டோனு, அதை சுற்றி வரது எல்லாமே கோல்டன் கலர் பீட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக் தான் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் இருந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க த்ரெட் கலர் காம்பினேஷன் வரைக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து தான் செஞ்சிருப்போம். ஸோ அதோட லுக்கு வந்து எப்போவுமே நல்லா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு ஹெவி லுக் இருக்கும். அதில் 1400 இது. இது கை வந்து ஒரு ஹெவி லுக் ஃபுல்லாகவே. அந்த ஸ்கேலப்பிங் ஸ்டைலில் கொடுத்துருக்க அந்த பீடாக இருக்கட்டும், இல்லை இந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டோனு எல ஷேப்பில் கொடுத்துருக்க ஸ்டோனு, இந்த ப்ளவுஸ் வந்து போட்டிங்கனாவே அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1400 தான். கீழே அந்த 2 இன்ச்சஸ்
கொடுத்துருக்க உள்ளே வெரைட்டிஸ் லுக் ஒர்க் தான் எல்லாமே பாதி பாதி எல்லாமே இதோட இது எல்லாமே இதுக்குள்ளேயே இந்த ஸ்லீவுக்குள்ளேயே ஒரு 3 ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஒர்க் எல்லாமே டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஸ்டைலில் அந்த சைடில் பார்த்து அதே மாதிரி பேக்லேயும் அதே மாதிரி கோல்டன் ஸ்டைல்லையே கோல்டு பீடு கோல்டு ஸ்டைன் ஸ்டோனு த்ரெட் லோடு இதுலேயே அந்த பெரிய சைஸ் பீடு சின்ன சைஸ் சுகர் பீடு வச்சு அந்த பூட்டாஸ் எல்லாமே அதே மாதிரி பேக்கில் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி த்ரெட் ஒர்க்கு அந்த பெரிய சைஸ் பீடு இதுவும் 1300 வரும். இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த பீடோட சின்ன சைஸ் பீட் போட்டு பொலாக் சைடில் ஒரு சைஸில் ஒரு டிசைனில் ஒரு ஷேப்பில் ஒரு பீட் வரும் அந்த பீட் கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே ஜார்க்கண்ட் ஸ்டோனு ரெண்டு சைட்லேயும் மேலேயும் கிளியும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பீட் சைஸ் காப்பர் பீடு கொடுத்து ஃபுல்லாகவே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லே ஒர்க் இருக்கும். இது ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்லாம் கட் ஆகி உங்கள் ஆம் பீட்டில் உட்காரும் போது இதோட கை வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். போடும் போது தான் இதோட ஒரிஜினல் உங்களுக்கு அந்த எவ்வளோ கிராண்டாக இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும். 1400 வரும். இது பேக்லேயும் கையில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதே எஃபெக்டில் பேக்லேயும் இருக்கும். பேக்கும் அந்த இலை ஸ்டைல்லையே ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ஃபுல்லாக, ஏன்னா இதில் வேறு கலர் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த சாரீக்கு வேணாலும் இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், அதனால் நம்ம வேறு கலர் எதுவும் யூஸ் பண்ணல. கோல்டன் கலர்லேயே ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட், இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இது இது எப்போவுமே ஃபுல் ஒர்க் இருக்கும், இல்லைனா பாதி இங்கே மட்டும் இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப்பில் வரும், ஒரு கொடி டிசைன்னே சொல்லலாம். இதை கிராஸ் டைப்பில் வரும், இந்த ஸ்லீவ்லேருந்து போடும்போது இப்படி இங்கேருந்து வரும் ஒர்க், இந்த சைட்லேருந்து இன்னொரு ஸ்லீவில் ஆப்போசிட் ஸ்லீவில் போடும்போது இப்படி இந்த சைட்லேருந்து வரும். ஸோ இது வந்து போடும்போது ஒரு நியூ டிசைனாக இருக்கும். இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 தான் வரும். ஸோ இது நியூ புதுசு புது டிசைன்னே சொல்லலாம் இதை, ஏன்னா இப்போ தான் போட்டிருக்கோம் இந்த டிசைனு. பேக்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு குந்தன் ஸ்டோனு அந்த பீட்ஸ் லைனு அந்த பூட்டாஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செஞ்சுருக்கோம், சுகர் பீட்ஸ் வச்சு இந்த குட்டி குட்டி பூட்டாஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு பேக்லேயும் உங்களுக்கு வந்து 1 இன்ச் 1 பாயிண்ட் மேலேயே இருக்கும் ஒர்க்கு, அந்த வித் அப்படியே ஃபுல்லாக. இது வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் என்ன ஷேப் எந்த லெவலில் ஒர்க் இருந்துச்சோ அதே லெவலில் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். இது பீட்ஸ் கொடி டிசைன் சொல்லலாம். நம்ம எப்போவுமே ஸ்டோனு த்ரெட்டு அதெல்லாம் சொல்லி வச்சு போடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் வச்சு செஞ்சுருப்போம். இது பீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கொடி ஒர்க்கு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பீட்ஸில் வச்சு செஞ்சுருப்போம். அந்த பீடு எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் பீடு போட்டு நடுவில் இருக்கிறது இந்த இது எல்லாமே பலாக் ஷேப்பில் வந்து குட்டி குட்டி அந்த டாட்ஸ் மாதிரி தெரியறதுக்காண்டி அந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 வரும். பேக்கும் அதே ஷேப்பில் இந்த டிசைன் அந்த பெரிய சைஸ் ஸ்டோனு அது சுற்றி வரதெல்லாம் சுகர் பீட்ஸ் இந்த இது எல்லாமே இந்த ஒர்க்கு. ஸோ இதுவும் 1300 தான் வரும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலருந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் 1400 வாங்குறீங்கன்னா அதிலருந்து உங்களுக்கு 140 வந்து லெஸ்ஸும் ஆகும். இது ஃப்ரண்ட் ஷேப், இது இதுவும் அந்த பேரட் க்ரீன் கலர்ஸ் தான். இதுவும் இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கோல்டன் அண்ட் ஒயிட்டு செல்ஃப் கலர் க்ரீன் கலர் மூணு கலர் மிக்ஸ் பண்ணி இந்த ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு ஒர்க் இருக்கும் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 தான் இதோட ப்ரைஸும். பேக்லேயும் நம்ம கையில் போட்டிருக்க அதே மாதிரி 2 இன்ச் ஒர்க்கு பேக்லேயும் இருக்கும். ஸோ அந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிசைன்லையுமே வந்து மாற்றி மாற்றி தான் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிங் போட்டு அந்த ஒரிஜினல் கிறிஸ்டல் அந்த ஜார்க்கண்ட் ஒயிட் கிறிஸ்டல் வச்சுருக்கோம் மேலே. ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மிஷினில் பண்ணுவாங்களோ அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டு ஸ்டிச்சஸ் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 வரும். இதுவும் கை ஃபுல் ஒர்க் இருக்கும், ஸ்டைப் டிசைன்ஸில் போட்டிருப்போம். ஸ்டைப் டிசைன் போட்டு அந்த டெம்பிள் டிசைன் மாதிரி இதுக்குள்ளே ஒட்டியிருக்க அந்த ஒயிட் எம்போஸ்டு ஸ்டோன் சொல்லுவாங்க, ஸோ அந்த ஸ்டோன் வச்சு செஞ்சுருப்போம். இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வரும். ஸோ இது நல்லா உங்களுக்கு ஒரு நியூ கலெக்ஷன் தான் இதெல்லாமே நம்ம பார்க்குறது. இதோட பேக்லேயும் அதே மாதிரி கையில் கொடுத்துருக்க அந்த டெம்பிள் டிசைன்ஸ் மாதிரியே வந்து உள்ள அந்த எம்போஸ்டு ஸ்டோன் வச்சு செஞ்சிருப்போம். பீடும் அந்த 3 லைட்ஸ் பீடு அந்த பெரிய சைஸ் பீடு வச்சு 3 லைட்ஸ் பண்ணியிருப்போம். இதோட ப்ரைஸ் வந்து 1400 வரும். அது வந்து ஃப்ரண்ட் ஒன் சைடு. அது இது வந்து பாட்டில் க்ரீன், நல்ல பாட்டில் க்ரீன், ஒரு சூப்பரான க்ரீன் இது. இது நான் ரெடி பண்ண பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பீஸ் பண்ணேன் இந்த கலர்லேயே. நிறைய பீஸ் எனக்கு போயிடுச்சு, இப்போ என்கிட்ட இருக்குது ஒரு 10-15 பீஸ் தான் இருக்கும். திருப்பியும் இதே கலர் நிறைய மூவிங் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இது ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பொலாக் டிசைன்லேயே ஒயிட் கிறிஸ்டல் வச்சு செஞ்சிருப்போம். இது நல்லா ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 வரும். ஃபுல்லாகவே அந்த சுகர் பீட்ஸ் அந்த மேலே இருக்கிறது பொலாக் டிசைன் அந்த ஒயிட் கிறிஸ்டல் வச்சு செஞ்சுருப்போம் ஜார்க்கண்ட். இதுக்கு மேலே வந்து அந்த பெரிய சைஸ் மொத்தியும் சுகர் பீட்ஸும் வச்சு அந்த டாட்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். பேக்லேயும் வந்து அதே பேக்லேயும் டிசைன்ஸ் பண்ணியிருப்போம். பாட் ஷேப்பில் கொடுத்துட்டு கையில் எப்படி அந்த டிசைன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி டிசைன்ஸ் பேக்லேயும் இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு நிறைய மூவிங் ஆச்சு இந்த பீஸ் இந்த டிசைன்ஸும். இது வந்து 1200 வரும் இந்த டிசைனு. அதே மாதிரி நல்லா ஒரு 2 இன்ச்சுக்கு எம்போஸ்டாக நல்லா பீட் வச்சு செஞ்சிருப்போம்.
போட்டிருப்போம் இந்த ஒர்க்கு, இந்த மேலேயும் அந்த டாட்ஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி பேக்லையும் நம்ம கையில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி ஸ்டைலில் பேக்லையும் கொடுத்துருப்போம். பேக்கும் நல்லா ஃபுல் ஒர்க் இருக்கும், ஒரு 2 inches வித்தில் அப்படியே ஃபுல் ஒர்க் இருக்கும். கீழே வந்து ஒரு குட்டி திலகம் மாதிரி ஷேப்பில், ஒரு டெம்பிள் ஷேப்பில் செஞ்சுருப்போம். அந்த போலக் டிசைன்ஸும் ஏற்கனவே டாட் ஸ்லீவில் பார்த்த மாதிரி, அதே ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேக்கில் என்ன ஷேப் இருந்துச்சோ அதே ஷேப்பில் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வரும். ஸோ இதுவும் அதே தான், ஒரு குட்டி ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி, ஸோ அதுக்குள்ளே பீடு ஒர்க்கு, அந்த ஜரியில் டைமண்ட்ஸ் ஒர்க்கு, அதுக்குள்ளே பீடு இருக்க மாதிரி செஞ்சுருப்போம். இங்கே கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோனு செல்ஃப் கலர்லேயே பிங்க் கலர்லேயே கொடுத்துட்டு அந்த கோல்டு கலர் பீட்ஸும் வச்சு செஞ்சுருப்போம். டாட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டோன் வச்சு சுற்றி அவுட்லைன் எல்லாமே சுகர் பீட்ஸில் இருக்கும். இதோட பேக்கும் அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருப்போம். பீடு அந்த பெரிய சைஸ் பீடு, செயின் ஸ்டோனு, அந்த குந்தன் ஸ்டோன் எல்லாமே வச்சு, டாட்ஸும் அதே மாதிரி அந்த திலகம் ஸ்டோனு, திலகம் சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைனு. இது நல்லா ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்கும் இந்த ப்ளவுஸு. இது எல்லாமே பீடு ஒர்க் தான். இது மேலே இருக்கிறதும் அந்த சுகர் பீடும் அந்த பெரிய சைஸ் பீடு வச்சும் ஃபுல்லாகவே டாட்ஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு 1000 rupees நான் சொன்னேன் இல்லையா, அதோட டிசைன் வந்து இந்த டிசைன் தான். இது அதோட பேக் சைடு. ஸோ 1000 rupees உங்களுக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட்டும் கழிச்சிட்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஸ்லீவில் ஃபுல்லாகவே ஒர்க் வர ஸ்டைலில் செஞ்சுருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 தான். இது ஃபுல்லாகவே பீடு ஒர்க் தான் செஞ்சுருப்போம். உங்களுக்கு கீழே ஒரே லைன் மட்டும் செயின் ஸ்டோன் கொடுத்து மிச்சது எல்லாமே பீட் ஒர்க் தான். பேக் டிசைன் பாருங்க, பேக் டிசைன் தான் நல்லா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். பேக் டிசைனு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஜார்க்கண்ட் ஸ்டோனு, சுகர் பீட்ஸு, செயின் ஸ்டோனு எல்லாமே வச்சு செஞ்சுருப்போம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பேக்கில் என்ன ஒர்க் இருந்துச்சோ அதே ஒர்க்கு ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். 1100. இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பிரைடல் ப்ளவுஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யாராவது பிரைடல்காண்டி வர கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் அவங்களுக்காண்டி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 அந்த மாதிரி வரும். கையும் நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க் இருக்கும், கையிலையும் கை ஃபுல் ஒர்க் இருக்கும், பேக்லையும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வரும். ஃப்ரண்ட்டும் அதே லெவலில் ஒர்க் இருக்கும். யாருக்காவது அர்ஜென்ட்டாக பிரைடல் ப்ளவுஸஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நாங்கள் பண்ணி வச்சிருக்க ரெடிமேட் ப்ளவுஸு. ஸோ சில நேரங்களில் எமர்ஜென்சி வராங்க, ஸோ அவங்க வரவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சில கலர்ஸ் மட்டும் நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம். பிரைடல் கலெக்ஷன்ஸ் பீஸ் தான் இது. பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒர்க், அந்த ரெண்டு பீகாக் அப்படியே சென்டர் ஆப்போசிட் நேர் நேர் இருக்க மாதிரி இருக்கும். அதுலேருந்து அதோட ஃபெதர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சொல்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 வரும். எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்தீங்கன்னா ஒரு 2 hours உங்களுக்கு இந்த பிரைடல் ப்ளவுஸ் கிடைக்கும். இதோட ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஒர்க் இருக்கும். ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஃபுல் ஒர்க்கு. ஸ்லீவில் யூஸ் பண்ணியிருக்க பூட்டாஸ்க்கு நடுவில் ஃபுல்லாகவே அந்த வாட்டர் ஒர்க்கு, அந்த ஜார்க்கண்ட் ஸ்டோனு ஃபுல் ஒர்க் இருக்கும். இந்த இதில் பிரைடல்காண்டி இதை கண்டிப்பாக இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5400 வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் அண்ட் கலரில் இந்த ஒர்க் பண்ணியிருப்போம். க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் க்ரீன் சாரீ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் நல்லாவே ஷூட் ஆகும். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் எமர்ஜென்சி வேணுன்றவங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகும். இப்போ கை வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். பேக்லேயும் அதே லெவலில் கை எந்த அளவுக்கு ஒர்க் கொடுத்துருக்குமோ அதே எஃபெக்டில் பேக் சைடும் ஒர்க் இருக்கும். ப்ரைஸ் வந்து 5400 வரும். ஸோ இதோட கலெக்ஷன் என்கிட்ட நிறையா இருக்காது. ஸோ இது பிரைடலுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து ரெடிமேட் பீஸு. ஸோ இப்போ நம்ம காட்ட போகிற கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து கஸ்டமரே வந்து நம்ம கடையில் டேரெக்டாக அவங்களுடைய மெட்டீரியலில் அவங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் என்ன போடணும்னு சொன்ன டிசைன்ஸ் தான், அதனோட கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக், ஃபுல்லாகவே ஒரு பீகாக்கோட டிசைன் ஃபுல்லாக கையில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பீகாக் டிசைன்ஸ் தான் இதில் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஜர்தூசி ஒர்க் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து சில்வர் அண்ட் கோல்டில் ஃபுல்லாகவே ஜர்தூசி ஒர்க் தான். இது இந்த இது எல்லாமே அந்த சல்லா சொல்லுவாங்க எல்லாமே வந்து ஜர்தூசி தான். இந்த கலர் கூட ப்ளூ, இந்த பிங்க், க்ரீன் இதெல்லாம் உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜர்தூசியோட கலர்ஸ் ஒர்க் தான். அது மேலே மட்டும் அந்த மயிலோட தலையில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒர்க். அவங்க சாரீ வந்து நல்லா ஒரு ப்ளூ, டார்க் ப்ளூ. ஸோ அதோட மேட்சிங் பண்ணுறதுக்காண்டி மேலே அந்த ப்ளூவோட கலரில் மயிலோட தலையில் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒர்க் போட்டிருக்கோம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஜர்தோசி ஃப்ளவர்ஸ் பண்ணி, ஃபுல்லாக ஜர்தோசி ஃப்ளவர் தான் பேக்கில். ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்போஸ்ட் ஒர்க்காக தான் இருக்கும். ரெண்டு சைடு ஃபுல்லாகவே ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாக அந்த பீடை வந்து சும்மா அந்த மேலே நிற்க வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் அந்த பீடு ஒர்க் அப்படியே. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதோட ஃப்ரண்ட் சைடு இது. இதே மாதிரி பீஸு உங்கள் துணியில் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6500 வரும் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு. இது அந்த ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த கலரில் வந்து ஃபுல்லாக அவங்க சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபுல்லாக அந்த வாட்டர் ஒர்க் போட்டிருக்கு ரெட் அண்ட் ப்ளூ செல்ஃப் கலரில் கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட்டு ரெட் அண்ட் ப்ளூவில் செஞ்சுருப்போம். இந்த ஒர்க் எல்லாமே வந்து ஜர்தோசியில் வரும். ஸோ இது கை வந்து நல்லா ஃபுல் ஒர்க் இருக்கும், ஒரு பிரைடல் ப்ளவுஸ் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 வரும்.
இது எல்லாமே வந்து கஸ்டமரோட பீஸ் அவங்க துணி கொடுத்து அவங்களுக்கு டிசைன் கேத்த மாதிரி பண்ண சொன்னது பேக்லயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ফুল ஜர்தோசி வர்க் French knot வர்க் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஹேங்கிங்ஸும் வந்து இதோட பீஸோடே வந்துரும் சோ இது பேக்ல வர ஹேங்கிங்ஸ் இது இதுவும் ஃபுல்லாவே வந்து ஜர்தோசி வர்க் தான் இது இது saree வந்து red உங்களுக்கு அதனால black colorல gold colorல வர்க் பண்ணி லைட்டா red டச் பண்ண சொன்னாங்க சோ அதனால தான் அந்த மயிலோட தலையில அந்த இலைகள்ல வரல மட்டும் ஃபெதர்ல மட்டும் அந்த red colorல லைட்டா French knot போட்டுருக்கோம் இந்த ப்ளௌஸும் வந்து பாத்தீங்கன்னா red and black-ல காம்பினேஷன்ல நல்லா சூப்பரா இருக்கும் இந்த ப்ளௌஸ் சோ இதே மாதிரி உங்க துணியில நீ உங்களுக்கு போடணும் அப்படினு சொன்னீங்கன்னா 4500 வரும் இந்த டிசைனுக்கு இதோட பேக் ஷேப் பாருங்க பேக்கும் நல்லா ஒரு ஹெவி லுக் தான் இருக்கும் ஃப்ரண்ட் இது ஒன் சைடு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் இருக்கும் பீட் அண்ட் த்ரெட் ஒர்க் தான் ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4800 ரூபா வரும் உங்களுக்கு ஃபுல் ஒர்க் இருக்கும் கை ஃபுல்லாகவே ஒர்க் ஒரு பிரைடல் ப்ளவுஸ்க்கு இந்த ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேக்லேயும் யூ ஷேப்பில் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே அந்த கையில் எப்படி அந்த இலை அந்த த்ரெட் போட்டோமோ அதே மாதிரி ஒர்க் வரும் கையிலையும் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு ஷேப் ஒர்க் வந்துடும் இப்போ நம்ம சாம்பிள்ஸ் பார்த்தது எல்லாமே நம்ம கொஞ்சம் பீஸ் தான் பார்த்தோம் ஒரு 15-20 பீசஸ் தான் சாம்பிள் பார்த்துருப்போம் இப்போ அது எல்லாமே என்கிட்ட இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1000 பீஸ் இருக்கு என்கிட்ட ஸோ இதில் இருந்து நான் வந்து 150-200 கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் சாரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட உங்க சாரிக்கு இங்கே ப்ளவுஸ் மேட்ச் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதுலேருந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுலேருந்து நீங்கள் எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எனக்கு 550 கொடுத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்போம் ஸோ வேணாம் எனக்கு இந்த பிட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே பே மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் 1000-1500 தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து வீடியோ ஷாப் பார்த்து வரவங்க ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிங்கன்னா அதுலேருந்து 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ நீங்கள் 1400 ஒரு பீஸ் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து 140 உங்களுக்கு லெஸ் ஆகிடும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கொண்டு வரவங்க கம்பல்சரி வீடியோ ஷாப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து காமிச்சா மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாயில் சொன்னாலாம் கிடைக்காது இப்போ நம்ம கடையில் புக் பண்ணுற ஆரி ஒர்க் சம்மந்தமான எல்லா ப்ளவுசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் தான் நடக்கும் ஸோ இங்கே தான் அந்த ஆரி ஒர்க்கோட ஃபுல்லு ஒர்க்குமே இங்கே தான் பண்ணுறது நம்ம ஸோ இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம தான் இருக்கிறோம் ஸோ இது ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ரூமில் இருக்குது இதுக்கு பின்னாடியும் உள்ளே வந்து புக்கர்ஸ் இருந்தாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஆரி ஒர்க் சம்மந்தமான எல்லா ஒர்க்குமே இங்கே தான் நடக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பிரைடல் கலெக்ஷனில் உள்ள ஹெவி ப்ளவுசஸ் எல்லாமே இங்கே நடக்கும் ஸோ இதுக்கு பின்னாடியும் நம்மளுடைய ஒர்க் ஷாப் இருக்குது ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடிமேட் ப்ளவுஸஸ் ஸோ அது சம்மந்தமான ஒர்க் எல்லாமே அங்கே பின்னாடி நடக்கும் இந்த மெயினான ப்ளவுசஸ் ஹெவி ப்ளவுசஸ் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் ப்ளவுஸு ஹேண்ட் டிசைன்ஸ் அது அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அண்ட் ஜர்தோசி ஒர்க்கு பீடு அந்த மெட்டல் ஒர்க் சொல்லுவாங்க ஸோ அதோட ஒர்க் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த ரெண்டு பீகாக் சென்டர்ஸில் இந்த சென்டரில் இந்த பீகாக் வர மாதிரி ஒர்க் பண்ணிடுறோம் இது ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை இப்போ பாதி ஜர்தோசி ஒர்க் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டோட ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த கேப் தெரியுது இல்லையா அதில் ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இது சுற்றி ஃபுல்லாக வாட்டர் ஒர்க் வரும் இது கஸ்டமர்ஸ் வந்து பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு இது உள்ள ஸோ அவங்க எனக்கு ஃப்ளவர் வேணால் உள்ள பீகாக் போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டி இது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு இந்த டிசைனு